இப்போ இருக்கிற பிள்ளைங்க எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, என் குழந்தைக்கு பசி எடுக்க மாட்டுது, என் குழந்தை நல்லா குண்டாக இருக்க மாட்டுது அப்படின்னு. நாங்களாம் அந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு நல்லா பசி எடுக்க என்ன செய்வோன்ட்டு நான் இந்த காவேரி பாட்டி உங்களுக்கு சொல்கிறேன். என்ன பண்ணுவோன்னா, நாங்கள் நானும் அதான் செஞ்சேன், என் பொண்ணுக்கும் அதான் சொல்லி கொடுத்தேன், என் பேத்தியும் அதை தான் இப்போதைக்கு செஞ்சுட்டுருக்கா. குழந்தைக்கு வாரத்தில் ஒரு முறை நல்லா தலைக்கு குளிக்க வச்சுருவோம் இல்லைங்களா. தலை குளிக்கிற வைக்கிற அன்னைக்கு காலையிலே தலை குளிக்க வச்சுருவோம். தலை குளிக்கும்பொழுதோ இல்லைன்னா குழந்தைங்களுக்கு கை கால் நல்லா அமுக்கி ஊற்றும் பொழுது அரிசி கழுவுறோம்ல, அந்த தண்ணியை தான் நாங்கள் பயன்படுத்துவோம். அது பயன்படுத்தும் போது குழந்தைங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியமாகவும் இருக்குங்க, நல்லா உடல் எடை நல்லா வெயிட் போடுறதுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். அடுத்து பசி எடுத்துக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அதை சொல்லுங்கள் பாட்டி அப்படின்றீங்களா. சொல்கிற வெயிட் பண்ணுங்கள். பசி எடுக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2 மிளகு, எத்தனை மிளகு, 2 மிளகு, 2 சீரகம், 1 சிட்டிக்காய் பெருங்காயம், கொஞ்சமாக கற்பூரவல்லி, 2 இலை கற்பூரவல்லி, வேப்பிலையோட முனைக்கொழுந்து, அப்போ தான் வந்திருக்கும் அந்த மாதிரி குட்டியோண்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த முனைக்கொழுந்து. இது எல்லாத்தையும் அரைக்கிறது என்னவோ கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பொருள் இல்லை. ஆனால் இருந்தாலும் ஒரு சொட்டு தண்ணியை ஊற்றி அம்மியில் நல்லா மைய மைய அரைக்கணும். திப்பி திப்பியெல்லாம் அரைக்கக்கூடாது, சோம்பேறித்தனை படாமல் நல்லா மைய அரைச்சி அதை ஒரு வெள்ளை துணியில் வச்சு நல்லா நீங்கள் முறுக்கிட்டே இருந்தீங்கன்னா பாலாடையில் ஒரு 4-5 சொட்டு அளவுக்கு அதோட சாறு வரும். அந்த சாறு வந்த உடனே குழந்தைங்கள தலை குளிக்க வச்சுருக்கோம்ல, அந்த சாறை எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு நல்ல ஜீரண சக்தி ஆகும். வயிற்றில் வேற ஏதாவது கண்ட அழுக்குங்க பூச்சிங்க அந்த மாதிரி இருந்தாலும் வெளியில் வந்துடும். குழந்தைங்க ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. அவங்க உடம்பு ஆரோக்கியமாக இருந்தாலே அவங்க உணவு நல்லா தாராளமாக சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள ஓடி ஆடி விளையாட வைங்க, வீட்டுக்குள்ளேயே இறுக்கி இறுக்கி வச்சுக்காதீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால குழந்தைங்களோட மூளையோட செயல்பாடோட திறனும் கம்மியாயிடும், குழந்தைங்க ஆரோக்கியமாக ஓடி ஆடி விளையாடுறதும் மறந்துடுவாங்க. அப்புறம் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததில் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த மணியையும் கொஞ்சம் அடித்து விட்டுருங்க. உங்களோட நண்பர்களுக்கு கொஞ்சம் இந்த வீடியோவை அப்படியே தட்டி விட்டுருங்க. தொடர்ந்து நாங்கள் 4 பேர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கும் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே தெரியப்படுத்துங்க. நான் அடுத்த முறை ஊருக்கு வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இதை பற்றி நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நன்றி.